ஆற்காடு அருகே தாய் மற்றும் மகளை கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்த நபரை கைது செய்த போலீசார் போக்சோ உட்பட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மாசாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இவர் கஞ்சா வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு 4 மனைவிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஸ்கரின் 2வது மனைவியான துர்கா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து துர்கா பாஸ்கரிடம் கூறியதால் ஆத்திரமடைந்த அவர் அந்த பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். பின்னர் அந்த பெண்ணையும் அவருடைய மகளையும் பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கிறார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பாஸ்கரையும் துர்காவையும் கைது செய்த போலீசார் இருவரையும் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.